இனிய நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் நமது வேதம் புதித சேனலில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த லவங்கப்பட்டைன்னு சொல்லுவோம், இது வந்து சமையலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது, இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, நாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டு செஞ்சாலும், ஒரு கிரேவி செஞ்சாலும், இல்லை நான்வெஜ் அது அதர்வைஸ் ஒரு பிரியாணி எல்லாம் செய்யும்போது ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். என்ன காரணம்னா, இது வந்து செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய பண்பு இதில் இருக்கிறனால எல்லா விதமான ஹெவி ஃபுட்டுலேயும் இதை வந்து ஒரு மோஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துருவாங்க. இன் வெஸ்டர்ன் ஸ்டைல் குக்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட குக்கிங்லேயும் சரி, இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து கேசியா சின்னமோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துலேருந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிது. இந்தியாவில் கேரளா சைட்லேயும் அண்டு நேபாள், தைவான், ஆப்கானிஸ்தான், சிலோன் இந்த மாதிரி பகுதிகளையும் இந்த மரம் வந்து அதிகமாக இருக்குதுங்க. பொதுவாக இந்த லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லும்போது அது இரண்டு விதமாக இருக்குதுங்க. ஒன்று வந்து கேசியா லவங்கப்பட்டை, இன்னொன்று வந்து சிலோன் லவங்கப்பட்டை. கேசியா லவங்கப்பட்டை தான் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடியது. சிலோன் லவங்கப்பட்டை அப்படிங்கிறத நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கலாம், ஆனால் சிலோன் லவங்கப்பட்டையில் தான் மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த லவங்கப்பட்டையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால எல்லா வயதுக்காரங்களும் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்பவே அற்புதமான மருந்து அப்படின்னு நம்ம வந்து இந்த லவங்கப்பட்டையை சொல்லலாங்க. என்ன காரணம்னா, இந்த லவங்கப்பட்டையை வந்து டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்க ஒரு அரை ஸ்பூன், காலையில் அரை ஸ்பூன் லவங்கப்பட்டை சூர்ணத்தை ஹாட் வாட்டர் கூட சேர்த்து குடிச்சிட்டு வாங்க. அப்படி குடிச்சிட்டு வரது மூலமா உங்களுடைய இன்சுலின் சுரப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இன்சுலின் சுரப்பு சரியாக இருந்தாலே பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் நார்மலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய எல்டிஎலை கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎலை வந்து இது சரியாக வைக்கிது. ஸோ அதனால் இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை நீங்கள் வெந்நீரில் போட்டு தினமும் காலையில் எடுத்துகிட்டு வர்றது மூலியமா டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து. என்ன காரணம்னா, எல்டிஎலை வந்து கம்மி பண்ணி ஹெச்டிஎலை கரெக்டாக வச்சு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இன்சுலின் சுரப்பு கரெக்டாக இருக்கும். இதனால் ஹார்ட் டிசீஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு எல்லா விதமான எந்த வயதுக்காரங்களாக இருந்தாலுமே எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவில் இந்த லவங்கப்பட்டை சூர்ணமும் ஒன்று. அடுத்தது பிளட் ப்ரெஷர், அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்க கூட கண்டிப்பாக இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை வெந்நீரில் போட்டு தினமும் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இது மூலமா ப்ரெஷரும் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்குங்க. பிளட் ப்ரெஷர் வந்து பொதுவாக அதிகமாக இருந்துட்டு இருந்தாலே நம்மளுடைய மூளையில் உள்ள நரம்பு செல்கள்லாம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. பொதுவாக எல்லா வயதுக்காரங்களும் வந்து இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை எடுத்துகிட்டு வரது மூலமா அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா மூளையில் உள்ள நரம்பு செல், அதாவது நியூரான்னு சொல்லுவாங்க, அந்த நியூரான் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை சூர்ணம் அதிக அளவுக்கு உதவுதுங்க. மூணாவது விஷயம், இதை வந்து ஏன் எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னா, இது நம்ம உடலில் வந்து புற்று செல்களை கண்டிப்பாக வளர விடாது. இது ஒரு ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லவங்கப்பட்டையை. சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இந்த லவங்கப்பட்டை எந்த அளவுக்கு ஒரு நல்ல மருந்தோ அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்துங்க. அதாவது நுரையீரலில் வந்து ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க, நல்லா சளியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஸ்துமா, சைனஸ், டிபி, தொடர் இருமல் இந்த மாதிரி பிரச்சனை உள்ள குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை நீங்கள் தேன் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. ஈவன் இந்த வீசிங் டைம்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை நீங்கள் தேன் கூட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரது மூலமா நுரையீரலில் என்ன ஒரு பாக்டீரியல் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது ரிமூவ் ஆகிடும். முக்கியமாக நெஞ்சு சளியெல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடும். என்ன காரணம்னா, இந்த லவங்கப்பட்டையை இங்கிலீஷில் சின்னமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சின்னமால்டிஹைடு அப்படின்னு ஒரு ஆல்டிஹைடு இருக்குதுங்க. அந்த ஆல்டிஹைடு வந்து நம்ம நெஞ்சு சளியெல்லாம் கரைக்க வச்சிடும். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் தேன் கூட இதை சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரவு நேரத்தில் கொடுங்க. அதாவது சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேன் கூட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரது மூலமா எந்த விதமான ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இருந்தாலுமே அது யாராக இருந்தாலுமே உங்களுக்கு சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை தேன் கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரது மூலமா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகமாகும், இம்யூன் பவர் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் குரோத் ஹார்மோனும் அதிகமாகும். ஸோ அவங்க நல்லா வளருவாங்க. மூணாவது விஷயம்,
இந்த லவங்கப்பட்டை சூர்ணம் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்பவே நல்ல உணவுங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை நீங்கள் பால் கூட சேர்த்து எடுத்துகிட்டு வரலாம். சூடான பாலில் ஒரு அரை ஸ்பூன் லவங்கப்பட்டை சூர்ணத்தை சேர்த்து சாப்பிட்றது இந்த உலகத்திலே மிக சிறந்த ட்ரிங்க்ஸில் அதுவும் ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சிறந்த உணவாக, என்ன காரணம்னா லவங்கப்பட்டை சேர்க்கப்பட்ட பாலில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கனால வளர்கிற குழந்தைங்களுக்கு அது ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது, இல்லை டான்சிலைட்டிஸ் இருக்கும்போது, ஆர் அதர்வைஸ் தொண்டையில் கரகரப்பு, சளி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது நீங்கள் சூடான பாலில் இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை ஒரு அரை ஸ்பூன் போட்டு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க. இது மூலியமாக த்ரோட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் கிடைக்கும். ஈவன் நமக்கு உடம்பு சரியாத நேரத்துலலாம் உடல் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். என்ன காரணம்னா எல்லா செல்களும் வந்து ஒரு இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த சூடான பாலில் வந்து லவங்கப்பட்டை சேர்த்து எடுத்துகிட்டு வரது மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவாக இருக்கும். அது பிரெயினுக்கும் ஒரு நல்ல தெளிவு கொடுக்கும், உடலில் உள்ள ஒரு செல்களையும் வந்து நல்லா தெளிவாக்கிடும். இது மூலியமாக உடல் சோர்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த லவங்கப்பட்டை சூர்ணம் வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா உடலில் எங்கே வீக்கம் இருந்தாலும் இது வந்து சரி பண்ணும். முக்கியமாக இந்த வயதானவர்களுக்கெல்லாம் மூட்டுகள்லாம் நீர் கோத்துக்கிட்டு வீக்கமாக இருக்கும். ஸோ அது மூலியமாக ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்கெல்லாம் இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை வெந்நீர் கூட சேர்த்து ஒரு பேஸ்ட்டு ஃபார்மில் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஹீட்டான ஒரு பேஸ்ட்டு மாதிரி, அதாவது ஒரு சூடான பேஸ்ட்டு மாதிரி உங்களோட முட்டிகளில் நீங்கள் தடவுங்க. ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முட்டிகளில் இருக்கிற வீக்கம்லாம் சரியாக போய் உங்களுக்கு மூட்டு வலி வந்து சரியாகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து இந்த லவங்கப்பட்டை சூர்ணம். சில பேர் வந்து பல்லு வலியால் ரொம்ப அவதிப்படுவாங்க. பல்லு பூச்சி பல்லாக இருக்கும், இல்லைனா வந்து இந்த ஈறுகள்லேருந்துலாம் ரத்தம் வரும். இதுக்கெல்லாம் விட்டமின் சி குறைபாடு வந்து ரொம்ப காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்லு வலியாக உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லவங்கப்பட்டை சூர்ணத்தை வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வாய் குப்பிளிச்சிடுவாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து வாய் குப்பிளிச்சிட்டு வரது மூலியமாக பல்லு வலி வந்து சரியாயிடும், ஈறுகள்லாம் ரத்த கசிவும் சரியாயிடும். சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் நமது சேனலில் உலகத்திலே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீசஸில் ஒன்றா இருக்கிற லவங்கப்பட்டை பற்றி, அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், நாம் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் நாம் பார்த்தோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த லவங்கப்பட்டை இரண்டு விதமாக இருக்குது, ஒன்று கேசியா இன்னொன்று சிலோன். கேசியா லவங்கப்பட்டை தான் நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயும் மளிகை கடையிலையும் கிடைக்கக்கூடியது. சிலோன் லவங்கப்பட்டை அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ இல்லை பெரிய பெரிய ஹெல்த் சென்டர் கடைகள்லேயும் தான் வாங்க முடியும். ஆனால் சிலோன் லவங்கப்பட்டையில் தான் மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் மருத்துவத்துக்காக இதை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிலோன் லவங்கப்பட்டையை அதிகமாக வாங்க பாருங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் லவங்கப்பட்டையோட சிறப்புகள்லாம் பற்றி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.